ඔයාල පිස්සුනේ කෙලින්නේ තනි කර මේ අධ්‍යාසක කියලා පිස්සෙක් නේ මට කතා කරන්න දීලා තියෙන්නේ மட்டக்களப்பு ஏறாவூர்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பன்குடாவளி அரசடி பகுதியில் விகாரியொன்றிருந்ததாக கூறி அந்த இடத்தை புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு மங்களாராம விகாரியின் தலைமை பிக்குவும் மட்டக்களப்பு அம்பாறை துணைச்சங்க நாயக்கருமான அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். குறித்த பகுதிக்கு இன்று காலை தனது ஆதரவாளர்களுடன் சென்ற அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அரசடி பகுதியிலுள்ள 9 ஏக்கர் காணி விகாரைக்குரியதென்றும் அதனை புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறும் வலியுறுத்தி அங்கேயே முகாமிட்டார். இதனை அறிந்த காணி உரிமையாளர்கள் உட்பட பிரதேச மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாளேந்திரனுடன் அரசடி பிரதேசத்திற்கு சென்றனர். இதனால் அங்கு பதட்டமான நிலை தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் பிரதேச போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். හැබැයි මේකට අත ගහන්න කෙනෙක් ආයෙත් නැහැ. ඒ නිසා මට නිකන් වැනෙන කතා බෑ. මට දෙන්න ලිඛිත ඔබතුමා මේ සියලු මාධ්‍ය ඉස්සරහා පිට இந்த இடத்தை புனித பிரதேசமாக அறிவித்து அதற்கான எழுத்து மூல உறுதிமொழியையும் என்னிடம் கொடுக்க வேண்டும். இதனை செய்வதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நாள் தேவை என்பதையும் இப்போது அறிவிக்க வேண்டும். இதனை விடுத்து வெறும் வார்த்தைகளை நம்பி கைவிடும் பிரச்சனை அல்ல இது. அரசாங்க அதிபரை இங்கு வர சொல்லுங்கள். வந்து இது புனித பிரதேசம் என்பதை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். அதே போல உலகம் முழுவதும் பறந்து வாழும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு நாங்கள் இனவாதிகள் அல்ல என்பதை பகிரங்கமாக கூற சொல்லுங்கள். இதனை அரசாங்க அதிபர் செய்ய வேண்டும். அதே போல் எனது தொலைபேசிக்கு வந்த அழைப்புகள் தொடர்பில் விசாரணை செய்யவும் வேண்டும். ஏனெனில் எனக்கு தொடர்ச்சியாக கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் வெறுமனே கூச்சலிடுபவர்கள் அல்ல. இது ஒரு தேசிய பிரச்சனை. தேசிய பிரச்சனையுடன் நான் தொடர்புபட்டு இருப்பதால் எனக்கு சுதந்திரம் வேண்டும். எனது ஆயுதம் பௌத்த மதத்திற்கான புனித இடங்களை பாதுகாப்பது. அதனால்தான் குறிப்பிட்ட நாட்களை கூறி எழுத்து மூலம் உறுதிமொழியை எனக்கு சமர்ப்பியுங்கள் என்று கேட்கிறேன். சிங்கள பௌத்த மக்களுக்கு இன்று பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள போதிலும் ஆட்சியாளர்கள் எமக்காக குரல் கொடுக்க முன்வருவதில்லை. மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த போது நல்லது நல்லது என பாராட்டியவர்கள் இன்று மைத்திரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யும் போது பாராட்டுகிறவர்களும் எமக்காக குரல் கொடுக்க முன்வருவதும் இல்லை. ஆனால் தங்கமான உள்ளம் கொண்டவர்கள் நாட்டில் ஆங்காங்கே வெளிநாடுகளில் இருந்த வண்ணமும் எனது பணிக்காக உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த உதவிகளை வைத்துதான் நாம் செயற்பட்டு வருகிறோம். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 இடங்களில் இன்று போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள கிராம சேவகர்கள் உட்பட அரசு அதிகாரிகளை அரசடிக்கு அழைக்குமாறும் கோரிக்கை விடுத்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தான் இனவாதியல்ல என்பதை தெளிவுபடுத்துவதாகவும் கூறினார். கனடாவே ஆஸ்திரேலியாவே சுவிட்சர்லாந்தே அமெரிக்காவே புது அம்மே தோ மரணுவாமலு இன்று எமக்கு எதிராக கருப்பு பட்டி அணிந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம சேவகர்களை அழைத்து வாருங்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள மற்றொரு தேசிய பிரச்சினை என்னவென்று நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வர சொல்லுங்கள். அனைவரையும் கௌரவமாக இந்த இடத்திற்கு அவர்களை அழைக்கிறேன். சண்டை பிடிப்பதல்ல, கொலை செய்வதற்காகவும் அல்ல. இன்று இந்த பிரச்சினைக்கு நாம் தீர்வு காண வேண்டும். போதும் இது. எனக்கு எதிராக வரும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தூசண வார்த்தைகளும் என்னால் இனியும் சகித்து கொள்ள முடியாது. யார் என்று எனக்கு தெரியாது. ஏன் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும்? எனக்கு அனைவரும் வேண்டும். தமிழரும் சிங்களவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் வரை எமக்கு நாடொன்று எஞ்சப்போவதும் இல்லை. இதனை அச்சமின்றி எந்த ஒரு இடத்திலும் கூறுவேன். இதனை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழனும் சிங்களவனும் தமக்கிடையில் கொலைகளை நிறுத்திக் கொள்ளும் வரை சிங்களவருக்கு நாடொன்று இருக்காது. விகாரை ஒன்றிற்காக பௌத்த பிக்கு ஒருவர் குழி ஒன்றை தோண்டினாலும் புதையல் தோண்டியதாக குற்றம் சாட்டி சிறையில் வைக்கின்றனர். ஆனால் இந்த இடத்தில் புனித அரச மரத்தை அகற்றி விகாரையை உழைத்தறிந்து நெற்பயிற்சிகையை செய்துள்ள போதிலும் அவர்களை ஏன் கைது செய்து விளக்கமறியலில் வைக்க முடியாது? தேடுங்கள், அவர்களை கைது செய்யுங்கள். அப்படியென்றால் சட்டம் ஒன்று நாட்டில் இல்லையே. எனினும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரரின் இந்த தகவல்களை நிராகரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இது தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணி என்றும் குறிப்பிட்டார். இன்று காலையிலே எமது பதிலை வீதியில் உள்ள பாரம்பரியமாக பரம்பரையாக பூர்வீகமாக மக்கள் வாழ்ந்து வருகின்ற பங்குடாவளியின் அரசடி என்று சொல்லப்படும் இடத்திலே உள்ள ஒரு அரசமரத்துக்கு கீழே வந்து இருந்து கொண்டும் இதிலே புத்தர் சிலை இருந்ததாகவும் பஞ்சாலை இருந்ததாகவும் கூறிக்கொண்டு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். உண்மையிலே பார்த்தால் இப்பொழுது எங்களுடைய இந்த பகுதியிலே ஒரு நீண்ட காலமாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அதே வேளையில் அந்த காணி முதல் எங்களுடைய
சாதாரணமான முஸ்லீம்களிடம் இருந்தது. இப்பொழுது அதே எங்களுடைய தமிழ் மக்கள் வாங்கியிருக்கிறார் அந்த காணியை. இப்பொழுது அந்த காணியிலே விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிக்கோர்களுக்கு வந்து கொண்டு 9 ஏக்கர் காணி ஏற்கனவே விகாரி இருந்ததாகவும் புத்தசிலே இருந்ததாகவும் அடுத்த மிக போலீசாருடன் தனியார் போலீஸ் பிரிவு அதிகாரிகள் கூட மிக தாறுமாறாக நடந்து கொண்டதை பார்க்கக்கூடிய இருந்தது. இதேவேளை அம்பிட்டிய சுமணரத்ன தேரரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசடியில் கூடியிருந்த கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் உட்பட பிரதேச மக்கள் கடும் விசனத்தை வெளியிட்டனர். ஒற்றுமையாக வாழ வேண்டும், இந்த நல்லாட்சியை குழப்பக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாங்கள் வாங்கிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். இன்னும் இன்னும் இழப்பதற்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை. நாங்கள் அந்த ரீதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பகுதிக்கு அவங்க அத்துமீறி வந்து எங்களை குழப்பி கொண்டார்கள். நாங்கள் ஒரு காலமும் அவங்களோட பகுதிக்கு செல்லவில்லை. நாங்கள் பொருளாதாரமே கண்ட்ரி போன்ற மாவட்டத்தில் நாங்கள் செல்லவில்லை. எங்களோட மாவட்டங்களுக்கு எங்களோட இடங்களுக்கு வந்து எங்களை குழப்புகின்றார்கள். இதனை எல்லோரும் நன்கு அறிய வேண்டும், உலக நாடு அறிய வேண்டும், எங்களோட நாட்டு மக்கள் அறிய வேண்டும். இந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதில் நாங்கள் ஒரு காலமும் பின்தாங்க போவதும் இல்லை. எங்களோட மக்கள் உறுதியாக நாங்கள் போராடுவோம். இதுக்காக இந்த இடத்தில் இப்படி ஒரு விஷயம் நடப்பதாக இருந்தால் எங்களின் உயிர் உச்சமாக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம். அதுக்கு துணிந்து எங்களை மக்கள் போராடுவோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பாரம்பரிய பூமி அது, எங்களை பூமி. நாங்கள் ஒரு தொட்டி பிள்ளையாக இருக்க பிள்ளைங்களுக்கு எழுதப்பட்ட பூமி அது. அவர் எப்படி வந்து ஒரு இதை செய்வார் அவர் சமயத்தை? ஆனால் எங்களுக்கு நாங்கள் பிராணி செய்தி சாமி செய்கிற ஒரு பொங்கல் பொங்கலிடம் அதே நேரம் நாங்கள் ஒரு சாமியை வைக்கிறோம். இதேவேளை பௌத்த விகாரி ஒன்று அமைந்திருந்ததாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கோரும் 9 ஏக்கர் காணியின் உரிமையாளர்கள் இன்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதவான் பௌத்த பிக்குவின் செயற்பாட்டிற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறித்த பகுதியில் பௌத்த பிக்கு உட்பட எவருக்கும் நடமாட அனுமதிக்க கூடாது என்றும் போலீசாருக்கும் கண்டிப்பான உத்தரவொன்றை நீதிமன்றம் விடுத்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஞாபகப்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாளேந்திரன் பௌத்த பிக்கு தொடர்ந்தும் குழப்பம் விளைவித்தால் அங்கு பிள்ளையார் கோயில் ஒன்றை கட்டுவதாக தெரிவித்தார். இதன்போது பதிலளித்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அரசியலுக்காக மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொண்டார்.